ஆதன் போன்ற யூடியூப் சேனலுக்கு மட்டும் பணம் கொடுக்கறது. ஆதன் போன்ற எல்லாருக்குமே நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த தேர்தல் நேரத்தில் வந்து அச்சு ஊடகம் எல்லாத்துக்குமே விளம்பரம் செய்கிறோம்ல. அது மாதிரி நாங்கள் நியூஸ் செவன் தமிழ்லாம் வந்து நாங்கள் காசு கட்டி என்னுடைய பேச்சை நேரலையில் போட வச்சோம். பல இதுகிற வந்து 18 லட்சம் 20 லட்சம் கேட்டது எங்களுக்கு முடியல, அவங்க குறைவான கட்டணத்துக்கு போட்டாங்க, அதனால் பண்ணோம். அதில் எங்களுடைய பிள்ளைங்க போய் அணுகிருக்கலாம், நீங்கள் விலையொலியில் உங்கள் எங்கள் பேச்சை போடுங்க, எங்கள் அண்ணன் பேச்சு அவ்வளோதான் சொல்லி அவ்வளோவில் அவர் கேட்குற காசுலாம் கொடுக்குறதுக்கு எங்கிட்ட காசும் இல்லை ஒன்றும் இல்லை. அது போய் பேசிட்டு இந்த பைத்தியக்காரனா சொல்லியிருப்பான், நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அப்படிப்பட்ட அவசியமே எனக்கு கிடையாது. கருத்து கணிப்பு எனக்கான குட்டி வர யாரு யார் சொன்னது? அவரை வர சொல்லுங்க, நேர வர சொல்லுங்க. அது இது ஒரு பைத்தியக்கார தன் தம்பி, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது தான். இது இந்த மாதிரி இதுகள்லாம் நிறைய நடக்கிறது தான். அவரவர் அவரவர் விருப்பத்துக்கு பேசியிருக்கிறது. எனக்கு முன்னாடி நேரில் நின்று யாராவது பேச முடியுமா? சீமா நீ இதை சொன்ன, நீ இதை பேசுன அப்படின்னு பேசுவார? தம்பி அதிமுக எனக்கு எது காசு கொடுக்கணும்? எனக்கு எது காசு கொடுக்கணும்? எதையாவது ஒருத்தர் பேசுறதா தம்பி, அவங்க ஒரு ஒரு கருத்தை அவங்க ஒரு பதிவு பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் ஒரு துளியும் உண்மை கிடையாது. நான் ஓட்டை பிரிக்க வந்த ஆள் கிடையாது, நாட்டை பிடிக்க வந்த ஆள். உங்களுக்கு வந்து அதிமுக வந்த இந்த திமுக ஓட்டை நான் பிரிச்சிருவேன் அப்படின்னா திமுக பலகீனமா இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா? சீமான பலவீனப்படுத்த நீங்க பி டீம் சொல்லிட்டு இருந்தீங்களா? அதை என்ன பண்றது? அதை எந்த மாதிரி எடுத்துக்கணும் இருங்க, அதை எந்த மாதிரி எடுத்துக்கணும்? சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் பேசிட்டு பைத்தியக்காரத்தனமா? அதை என்ன பண்றது? அதை ஊர் ஊரா பேசிட்டு இல்ல, சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும்ங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும்னு. பிஜேபி 4 இடத்துல வந்துருச்சு, நான் 1 இடத்துல வரல. அப்ப நீங்க அதை எப்படி பண்றது? தம்பி அவர் ஒரு ஊடகம் வச்சிருக்காரு, அவர் கருத்தை பதிவு பண்றாரு, அதுக்கு என்கிட்ட கருத்து கேட்கணும். நான் என்ன சொல்றேங்கிறத என்னுடைய கருத்து, என் கட்சியின் கொள்கை முடிவு, இதுதான் கருத்து, புரியுதா? நான் வந்து மெயின் டீமே நான் தான், நான் தனிச்சு நின்று சண்டை செய்கிறேன். நீங்கள் அதிமுக அது இவர்களுடைய பி டீம் அவருடைய பி டீம் அப்படி பார்த்தா நான் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காரு, ஸ்டாலின் முதல்வராகவே ஆகிருக்க முடியாது. 37 இடத்துல வெறும் 300 இடம், 400 வாக்கு, 500 வாக்கில் தான் அதிமுக தோக்குது. அந்த இடத்துல நான் 30,000, 25,000, 18,000, 20,000 வாக்கு வச்சுருக்கேன். அப்படி பார்த்தா நான் என்னால் தான் திமுகவே வந்திருக்கு. அப்போ திமுக பி டீமா நான்? இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், வேணா சர்வே எடுத்து பார்த்துக்குங்க. அப்போ திமுக பி டீமா? திமுக பி டீமா நான் அப்போ? அப்புறம் சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறது, அவர் பி டீம் ஏ டீம், நான் மெயின் டீம். இந்த அரசியலில் நாங்கள் தான் கிங்கு, நாங்கள் தான் நம்பர் ஒன் தமிழ் தேசிய அரசியலில். அது தம்பி அதெல்லாம் அது வந்து அது அவன் ஒரு இதில் பேசுறதானே தம்பி, அவங்க வசதிக்கு நேரில் வந்து தம்பி ராஜவேல்நாகராஜனோ அல்லது தம்பி மாதேஷோ என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, ரெண்டு பேருமே வைக்கிறவங்க நான் இருக்கேன், என்ன பேச சொல்லிருங்க. நீங்க அவர்கிட்ட தம்பி கேட்கணும் தம்பி, நான் 2 அடி அடிச்சா 2 அடி அடிச்சா போய் சரணடைஞ்சு ஐயா என்னை விட்டுருங்கன்னு சொல்ற ஆளா நான்? சிக்கப்பாதில்ல, அதெல்லாம் இதெல்லாம் கண்டுக்கூடாது தம்பி, இது ஒரு அவதூறு, இதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. அது எந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி பேசப்பட்டது அதெல்லாம் போய் பேசியிருக்காரு, துளியும் உண்மை இல்லாததை போய் வருத்தப்பட்டு பேசிட்டு வேண்டியதில்லை. சரி போப்பா, பேசிட்டு பார்ப்போம். தேர்தலை முன்வைத்து பல கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை இறக்கி சமூக வலைதளங்கள் மூலமாக இளைஞர்களை கைப்பற்றணும்ன்ற பாஜக கொண்டு வந்தாங்க, பாஜகவுடைய வாரம் செயல்படுது, இதெல்லாம் தான் தொடர்ச்சி, அதோட தொடர்ச்சியாக தான் இதெல்லாம் வருது. இது எப்படி தமிழக அரசியல் இதெல்லாம் 10 வருடத்துக்கு முன்பு பார்க்கல, இப்போ இது களமாடுறது எப்படி பார்க்க? நம்ம வந்து தம்பி நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு காட்டாற்று வெள்ளம் போல்
குருட்டாம்போக்கலும் சொல்லும்ல, அப்படி தான் வேலை செய்வோம் நாங்கள். காட்டு வெள்ளான்மை மாதிரி தான். அதில் போய் நாங்கள் திட்டம் போட்டுட்டு அந்த ஊடகத்தை கைப்பற்றி இவர் அவருக்கு பேசி அப்படின்னா, ஒரு தடவை எனக்கு ஆதரவாக பேசுவாங்க, ஒரு தடவை எழுத்து பேசுவாங்க, ஒரு தடவை எழுத்து பேசுவாங்க, திருப்பி ஆதரவாக பேசுவாங்க, என்னை விமர்சித்தவங்களே திருப்பி அண்ணன் ஒரு பேச்சு கொடுங்கப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். இதை போய் நம்ம பெருசு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த அரசியல் வந்து நாகரிகமான போக்கு இல்லை. ஏன்னா இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட வந்து ஊடகம் கைகட்டுது, அவங்களுக்கு வசதிக்கு பேசுது. இப்போ அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லையே. பேச்சு யாரு கொடுக்கு? அது ஒரு அது வருது. இன்னைக்கு மாதேஷ் பேசுவானா? இன்னைக்கு வணக்கமே என்னை எங்க என்னை மாதிரி கை வச்சுட்டு இருப்பான். அது வந்து தம்பி, கலைஞர் தொலைக்காட்சி கூப்பிட்டா கூட தான் போய் பேச்சு கொடுப்பேன். கூப்பிட சொல்லுங்க, நம்ம கொடுக்குறேன். இது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அது ஒரு தம்பி, அது வந்து எப்பவுமே ஒரு ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர நிலைப்பாடு கிடையாது. இப்போ பாலிமரை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சே இருந்தாங்க கொஞ்ச நாள். இப்போ என்னுடைய பேச்சுகளை இப்போ போடுறாங்க, என்னுடைய நேர்காணலை போடுறாங்க. அது போட்டு இப்போ போட்டு இது பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒரு நிரந்தரமான நிலைப்பாடு வந்து ஊடகவியலாளருக்கோ ஒரு ஊடகத்துக்கோ இருக்காது. ஒரு நாள் சரின்னு படும், ஒரு நாள் தவறுன்னு படும், ஒரு நாள் தவறுன்னு படும், ஒரு நாள் சரின்னு படும். அதனால் அதை போய் சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு பகைமை பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அரசு கவனத்தில் எடுக்கணும். நமக்கு வந்து ஆந்திராவில் இருந்தா பெருளவுல பால் வருது. ஆந்திராவிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஏதாவது சொல்லி அதெல்லாம் ஏதாவது சும்மா சொல்கிறது. விவசாயிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு வந்து அவங்க போராட்டத்துக்கு கவனம் செலுத்தி அந்த கோரிக்கையை ஏற்று அதை ஆவணம் செய்யணும். அதுதான் அரசு அதில் கவனத்தில் எடுக்கணும். எல்லாரையும் போராட வீதிக்கு இறக்கி விட்டுட்டு அப்புறம் நல்ல ஆட்சி கொடுக்குறோம்லாம் பேசிக்கூடாது. திராவிட மாடல் ஆட்சியெலாம் பேசிக்கூடாது. அது வேடிக்கையானது. அங்கே பேராசிரியர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராடுறான், இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. தெருவெங்கும் போராட்டம் இருக்குது, அரசுக்கு எதிராக, அரசு நிர்வாகத்துக்கு எதிராக. அதனால் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துருக்குறோம், நம்பர் ஒன்னாக நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் வீண் பெருமை தானே. தமிழ் தேர்வு எழுத வரல. தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா? திராவிட மாடல். தமிழர் நாட்டில் 50,000 பிள்ளைகள் வந்து தமிழ் தேர்வு எழுத வரலை. இது மாதிரி ஒரு கேவலம், ஒரு அவமானம் உலகத்தில் எந்த இனத்துக்கு வந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். தாய்மொழியில் தேர்வு எழுத வரலை பிள்ளைங்க. குழந்தையில வேலைக்கு அனுப்புற நிலைமையில வச்சிருக்கதே, அதே நீங்க பெற்றோர் மேல பழிய போடுறீங்க. நீங்க விழுந்து விழுந்து கூப்பிடுறீங்க. தலைமை ஆசிரியர்கள்லாம் நீங்க முன்னாள் மாணவர்களை சேர்த்துக்கிட்டு நிதி திரட்டி பள்ளி கட்டடங்களை சீரமைச்சுக்கிறீங்கன்றீங்க. சமாதி கட்டுறது காசு எங்கிருந்து வருது? பேனா வைக்கிறதுக்கெல்லாம் காசு, செலவைக்கிறதுக்கு காசு, அதெல்லாம் இங்கேருந்து வருது. எத்தனை கோடி கூட்டியிருக்கீங்க? 400-500 கோடி. ஒரு இடைத்தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 3 ஆண்டுகள் தான் அந்த பதவியே இருக்க போகுது. இதுக்கு 400 கோடி கொட்டி செலவு பண்ணுறீங்க ஒரு தொகுதிக்கு. ஏன்னா இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னா எந்த அதிகார திமுறில் ஆடுறது தான். ஓராண்டுகளா இல்ல, நீண்ட காலமா நடக்குது. நானே அந்த போராட்டத்துல
ஆனா இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த போராட்டத்தில் போய் பங்கேற்று நான் வந்து அதை சரி செய்வேன்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல. அப்ப எல்லாம் வெற்று வாக்குறுதி தானே எல்லாமே, எல்லாமே அப்படித்தான். நீட்டு தேர்வு ரத்தில் இருந்து இந்த இந்த கொடநாடு கொலை வழக்கு நான் ரெண்டே மாதத்தில் விசாரித்து சொல்லிடுவேன். இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து நான் 100 நாளில் அதை நிறைவேற்றிடுவேன். உங்கள் அகவலைப்படியே உயர்த்தி நான் கொடுத்துருவேன். எல்லாமே வெற்று வாக்குறுதி தானே. அந்த பெட்டி வாங்கினாங்கல்ல, இந்த மனுக்களை வாங்கி பூட்டினாங்கல்ல, சாவியை தொலைச்சிட்டாங்க. பிரச்சனை அதுதான். இப்போ நாம் தான் உடச்சி ஒவ்வொன்றா எடுத்து இந்த வரங்க இந்த ஒரு இது இருக்குதுங்க இந்த ஒரு இது இருக்குங்கன்னு காட்ட வேண்டியது இருக்கு. காவல் காவல்துறையில் பொறுப்பாக இருக்கார் ஒரு தலைவர், அவர்கிட்ட கேட்கணும் தங்கச்சி நீங்க இதை அண்ணன் கேட்கக்கூடாது. அதுதான் அது வழியோட கடந்து போக வேண்டியதான், மன வழியோட. இது ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. இது இப்போ என்ன பண்ணுறது, உங்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனை இருக்கோ அதே தான் அண்ணனுக்கு. நம்ம ஊரில் திண்ணையில் நம்ம சித்தப்பா பெரியப்பா மாமாலாம் சீட்டானால குற்றம் சொல்லி தூக்கி ஜெயிலில் போட்டதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து அதை அந்த ஆன்லைனில் அதை விளையாடுறத வந்து அறிவு திறன் சார்ந்ததுன்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன பேசுகிறது சொல்லுங்கள். சூதாட்டத்தில் என்ன திறன் இருக்குது? அண்மையில் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் 50-60 பேருக்கு மேலே இறந்துருக்கான். பெண்ணில் ஆண்ல இருந்து எல்லாம் அது தெரியுது, மக்களை பாதிக்குதுன்னு. அதை தடை செய்யுங்கன்னா அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடல அப்படின்ட்டு அவர். இந்த மாதிரி தான் அதிகாரங்கள் இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லணும். இப்போ சட்டம் இப்போ சட்டத்தை போட்டு சட்டம் செயலாக்கம் பெறணும்ல. தமிழில் வழக்காடுற உரிமைக்கு நாங்கள் வந்து சட்டம் போட்டீங்க. குடியரசுத் தலைவர் கையெழுத்து வேணும். 2-3 குடியரசுத் தலைவரை நீங்களே தேர்வு பண்ணீங்க. அவர்கிட்ட சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் சட்டம் என்ன எங்களுக்கு என்ன, சும்மா சட்டத்தை கேட்கும்போது அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம். நீங்கள் அனைத்து சாதியும் உள்ளே போயிட்டு அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகிறதில்ல இங்கே பிரச்சனை. அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணும், அதுதான் இங்கே முக்கியம். அதானே முதன்மையானது. அதை கேட்டு நீ இப்போ என் கோயில் என்னுடைய இறைவன் சிவன் முருகன் எல்லாரும் என்னுடைய இறைவனுக்கு முன்னாடி என் தாய்மொழி அவன் பேசுகிற மொழியிலேயே உங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயல் எழுதி இறையனார்னு கையெழுத்து போட்டிருக்கானே அந்த சிவனுக்கு முன்னாடியே தமிழில் மந்திரவாத முடியாது. அவையை உன் தமிழலி பருகவே அவன் வந்தோம்னு அவையோட தமிழோடு பேசிட்டு இருந்த எங்கள் முருகன் முன்னாடி தமிழில் மந்திரவாத முடியாது, குடமுழுக்கு செய்ய முடியாது. இது ஒரு கொடுஞ்செயல் தானே. இதெல்லாம் சட்டம் 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 இயற்றது பெருசு இல்லை. அது ஒரு நாள் செய்தியாக இருக்கக்கூடாது. செயலாக்கம் பெறும்